அந்த ஒரு வில்லன் காம்பினேஷன் எப்படி வர்க் ஆச்சு? ஆக்சுவலி சூர்யா அவர் எனக்கு ரொம்ப லக்கி. என் வீட்டில் ஒரு ஜோதிஷ் சொன்னாங்க, பையனோட டைம் நல்லா போயிட்டுருக்கு, கொஞ்சம் சூரியனுக்கு கொஞ்சம் கும்பிடலாம். ஸோ நான் சூரியனுக்கு கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். போன வருஷம் நான் சூர்யா அவரோட ப்ரொடக்ஷனில் நடித்தேன், 2D ப்ரொடக்ஷனில், ஓமை டாக் படத்தில். சூர்யா அவர் கூட நடிச்சிருக்கேன் இந்த படத்தில், அதுவும் சன் பிக்சர்ஸ் கூட. ஸோ சூரியன் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. சூப்பர் ஆன்சர். நீங்க சொல்லுங்க சார், டக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க நம்ம படத்துக்குள்ள எப்படி வந்து வினய் சார் ஃபிட் ஆவாருன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு பக்காவா ஃபிட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்? அவருடைய கேரக்டர் இன்பா ஃபோன்ல தான் பேசணும், பெரிய டெஸ்ட் கிஸ்ட்லாம் எடுக்கல, ஸ்பாட்ல தான் வந்தார். வரும்போதே தலைவன் சொல்லமா, அப்படி வரும்போதே இப்படி இப்படி தான் வந்தாப்ல, ஸ்மோக் கூட அந்த இது கோட்டு ஷீட்லாம் வந்து தம்பி படுறான், அப்படியே இன்பா வர்றான் படுறான் அப்படின்னு ஜெகன்னா. அந்த அந்த கேரக்டராகவே ஃபோனில் மட்டும் அது அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரு அப்படிங்கிறத சொன்னேன். வேணுமனே பிளான் பண்ணி வந்தாப்லையா இல்லை அவருடைய ஆட்டிடியூடாக தெரில, வரும்போதே அப்படியே எல்லாத்தையும் கழட்டி விட்டு அப்படி தம்மு விட அப்படி வந்தாப்புல, அது அவ்வளோதான், அப்படியே போனோம் ஷார்ட் எடுத்தோம். உண்மையில் முழுசாக டைரக்டர் நம்புகிற ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வந்து சொன்னதை அப்படியே அந்த கேரக்டராக உள்வாங்கி ரொம்ப அதனால உங்களுக்கு எவ்வளோ எங்கள் கூட ஒர்க் பண்ணது ஹாப்பியே, எங்கள் டீம் எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹாப்பி. நன்றி. ஸோ இந்த படத்தில் அதுவும் இவ்வளோ பெரிய பேனர், சன் பிக்சர்ஸ், பாண்டிராஜ் சாரோட பெரிய டீமு, எல்லாருமே பெரிய ஆட்கள், எல்லாருமே நிறைய படங்களை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அவங்களோட ஜாலியாக இந்த மாதிரி கலாய்ச்சிட்டே நடிக்கிறது எப்படி இருந்தது? ஜாலியாக இருந்ததுங்க. உண்மையிலுமே பாண்டிராஜ் சாருக்கும் சன் பிக்சருக்கும் ரொம்ப நன்றி. வந்து சார் வந்து ரொம்ப, அதாவது வந்து காமெடினா நான் இப்படி பண்ணுறது தான் காமெடின்னு நினச்சிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து இருந்த என்ன சார் இருந்தோம் கொண்டு முடியும், புரியல சார் எனக்கு தெரியல இதை பண்ணுங்க நல்லா இருக்கும், சரி ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இவங்கெல்லாம் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பின்னாடி உட்காந்து பேசுறப்பெல்லாம் அப்பா பேசுறதே அவங்க கூட கூட போய் உட்காந்துப்பேன், ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ ஜாலியா இருந்தாங்கன்றதெல்லாம் இது பண்ணலாம். உங்களோட பேசுறது இந்த காலத்துல தான் இல்லை, இதெல்லாம் சொல்லுவாங்க, சில இதெல்லாம் கேட்பேன், அப்பா கேட்பான்லப்பா அப்பா இதெல்லாம் எப்படிப்பா அப்படின்னு அப்பா பாடலாம் பழைய பாடலில் கேட்டு அப்பாட்டந்த அறிவுரையெல்லாம் கேட்போம். ஒரு ஜாலியா இருக்கும், ஒரு ஃபேமிலியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அருமையான படம் எதற்கு துணிந்தவன் இன்னைக்கு இன்னைக்குன்னு பார்த்தியா வாய்ஸ் இப்படி வாய்ஸ் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, சூப்பரான படம், எல்லாம் போய் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ சோ மச். சூப்பர். அண்ட் அடுத்ததான் டைரக்டர் சார், நீங்க சொல்லுங்க. ஆல்ரெடி தம்பியை வச்சு கடைக்குட்டி சிங்கம் ஒரு செம்ம ஹிட் கொடுத்தாச்சு, அடுத்து அண்ணனை வச்சு அதை விட மாசா ஒன்று எடுத்தாச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்றது உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் இந்த படத்துல வந்து சூர்யா சார் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு கலகலப்பான கேரக்டர் பார்க்க முடியாது ஆசைப்பட்டேன். அதான் நான் சொன்னேன் சூர்யா சார்ட்ட, நான் உங்களை வேறு மாதிரி, இப்போ கடைக்குடி சிங்கத்தில் கார்த்தி சாருடைய கேரக்டர் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி, அதை விட மீறி அதை விட, ஏன்னா தம்பிக்கே வந்து கடைக்குடி சிங்கம் அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தாச்சு, அப்போ அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய எனக்கு பெரிய பொறுப்பு கிடச்சிருக்கு. அந்த பொறுப்பை வந்து நான் கரெக்டாக பயன்படுத்தணும். இது ரொம்ப டிசைன் பண்ணி பண்ணது சூர்யா சாருக்குனே வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து இப்படி இப்படி பண்ணணும் இப்படி இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேரியேஷன் கிடச்சிருக்கு. அவருக்கு வந்து நல்லா ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவருக்கே வந்து ஆமாம் சார் நானே அந்த மாதிரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. சூப்பர் லவ்லி. அதானே அதே விஷயம் தான், அங்கேருந்து வந்து அவங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தம்பி வச்சு படம் பண்ணியாச்சு, அண்ணன் வச்சு படம் பண்ணியாச்சு, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நினைக்கிறேன். அது எல்லாம் அவன் முடிவு பண்ணணும். நடந்துச்சு அப்படின்னா என்னுடைய பெஸ்ட் ஏதோ அதை ரெண்டு பேரையும் சேர்த்து கண்டிப்பாக கொடுத்துருவேன், அது அமைஞ்சு வரணும். அந்த படம் பண்ணும்போது வில்லன் எனக்கே கூப்பிடுங்க. எல்லாம் நம்ம ஒரு ஃபேமிலி, நம்ம ஒரு ஃபேமிலியாக இருப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு அங்கே ரெடி ஆகிறாப்ல. இல்லை இல்லை கண்டிப்பாக இந்த டீமோட எல்லாருமே பண்ணுவோம், அது எந்த படம் இல்லை. சார் ஒவ்வொரு ட்ராக்குமே எல்லாருக்குமே பர்சனல் ஃபேவரட்டாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து உள்ள முருகதையா, சூர்யா சாரை எப்போவுமே நம்ம பேரழகன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம்.
ஒரு இமேஜ் நாங்கள் பார்த்தோம். அந்த இமேஜை பார்த்தோன்னே எல்லாரும் அப்படியே டக்குன்னு விழுந்துட்டோம். எவ்வளோ ஃபேவரட்டாக இருந்தது. அந்த ஐடியாவோட எப்படி சார் வந்தீங்க? கந்தன் கர்ணையில் சிவகுமார் சாரை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாளாக சூர்யா சார் அப்படி பார்க்கணும்னு ஆசை. ஏன்னா ரொம்ப சாருடைய ஃபேஸ் ரொம்ப அழகாக அந்த முருகருக்கான ஒரு இது இருக்கும். அதனால் கதைக்குள்ள வந்து அவரை அப்படி ஒரு சாங்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு சாங்கை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதை வந்து முருகா முருகான்னு தான் வச்சுருந்தோம். அந்த அழகா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறது வந்து முருகா அப்படின்னு தான் இருக்கும். அப்புறம் இல்லை அதை வந்து அழகான்னு மாற்றிடலாம், முருகனும் அழகு தான், சிவா சார் சூர்யா சாரும் அழகு தான் அப்படிங்கிறதுனால அது அழகா அப்படின்னு மாற்றிட்டோம். அப்புறம் வந்து சரி ஒரு ஃபுல் சாங்குமே வந்து முருகர் தோட்டத்திலேயே ரெண்டு பேரையும் காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்புறம் முருகருக்கு பல அவதாரம் இருக்குது. முருகர் வந்து மன்னர் ராஜா கெட்டப்பிள்ளையும் பார்க்கலாம், வேடன் கெட்டப்பிள்ளையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு மூணு கெட்டப்பாக மாற்றினோம். முருகர், வேடன், அரசர் மூணு கெட்டப்பிள்ளையுமே அதை கொண்டு வந்தோம். இது வரைக்கும் நான் என்னுடைய படங்களில் வந்து எனக்கு இது வந்து 10th படம். இது வரைக்கும் ஒரு சாங் கூட நான் போய் செட்டுக்குள்ளே சாங் பண்ணதே கிடையாது. என்னுடைய ஃபஸ்ட்டு செட்டு சாங்கு உள்ள முருகதையா தான்.